ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம டிஎன் ஜாப்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, பல வருடங்களுக்கு பிறகு தமிழக அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்குதுங்க. அனைவரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்பு ஒரு வழியாக இன்றைக்கி வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 685 காலி பண்டங்கள் வந்திருக்கு. தமிழகம் முழுவதும் 38 மாவட்ட மக்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தான். முழு தகவலை தெளிவாக சொல்லியிருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, ஜாப் இன்ஃபர்மேஷனை கிளியரா தெரிஞ்சுக்கணும், டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். டிஎன்எஸ்டிசியில இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு தற்பொழுது இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 685 வேகன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு 7-8 வருடங்களுக்கு பிறகு வந்திருக்குதுங்க, சரிங்களா. நிறைய பேர் இந்த ஜாபுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்பவுமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு வேலை வாய்ப்பு தான். ஸோ இந்த ஜாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இரண்டு விதமான பதவிகளுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஓட்டுநருடன் நடத்துனர், அதாவது டிரைவர், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டர் ஜாபுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 24 வயது பூர்த்தி ஆயிருக்கணும். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பொது பிரிவினராக இருக்கிற பட்சத்தில் 40 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 45 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கிறீங்க அப்படின்னா அதில் பொது பிரிவினர் கேட்டகரிக்கு 50 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டியாக இருக்கிறீங்க அப்படின்னா 55 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தான். ஸோ நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அண்ட் தென் இந்த ஜாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு டிரைவர், அதுக்கப்புறம் கண்டக்டர் ஜாப் அப்படிங்கிறதுனால ஸோ கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் வந்து உங்ககிட்ட இருக்கணும். குறைந்தபட்சம் 18 மாதங்கள் கனரக வாகன ஓட்டிய அந்த அனுபவம் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது கண்டிப்பாக டிரைவர் ஜாபாக இருக்கட்டும், கண்டக்டர் ஜாபாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ 18 மாதங்கள் வந்து கனரக வாகன ஓட்டிய அனுபவம் இருக்கணும், முதலுதவி சான்றிதழ் பெற்றிருக்கணும், அண்ட் தென் பொது பணி வில்லை மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமம் ஆல்சோ நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும், ஓகேங்களா. ஸோ குறைந்தபட்ச உயரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 160 சென்டிமீட்டர் இருக்கணும். அண்ட் தென் எடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோகிராம் எடை இருக்கணும். ஸோ இது வந்து குறைந்தபட்ச எடை, அண்ட் தென் உயரம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உடல் தகுதி வந்து போட்டிருக்காங்க, அதாவது எவ்விதமான உடல் அங்க குறைபாடு அச்சவராக இருத்தல் வேண்டும், சரிங்களா. அதே மாதிரி கண் பார்வை திறன் வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்குள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கண் பார்வை திறன் நல்லாவே இருக்கணும், ஸோ அதில் எந்த ஒரு குறைபாடுமே இருக்கக்கூடாது. அது பற்றின ஒரு சம் டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் www.rsubus.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 18 ஆகஸ்ட்ல கரெக்டாக மதியம் 1 மணிக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து ஆக்டிவேட் ஆனதும் நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் சேனலை நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டியாக இருக்கிறீங்க அப்படின்னா 590 ரூபாய் ப்ளஸ் அடிஷ்னலாக நீங்கள் 18% ஜிஎஸ்டி பே பண்ணணும். அண்ட் தென் இதர வகுப்பினர்கள் மீதி இருக்கக்கூடிய எல்லா பிரிவினருமே எடுத்துக்கிட்டிங்கன்னா பெர் கேண்டிடேட் வந்து 1180 ரூபா நீங்கள் ஃபீஸை வந்து பே பண்ணணும். அண்ட் தென் இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. 10th பேஸ் பண்ணி தான், 10th தான் பாஸ் மினிமம் குவாலிஃபிகேஷன். அதனால 10ஆம் வகுப்பு தரத்திற்கு தான் உங்களுக்கான எழுத்து தேர்வு இருக்கும். அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு செய்முறை தேர்வு, அதாவது டிரைவிங் டெஸ்ட் இருக்கும். அதை கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஃபைனலாக வந்து நேர்முக தேர்வு இருக்கும், சரிங்களா. அண்ட் தென் உங்களுக்கு தற்பொழுது வந்திருக்கக்கூடியது வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஃபீஷியலாக ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக அந்த வெப்சைட்டில் வந்து rsubus.tn.gov.in இந்த வெப்சைட் வந்து தற்பொழுது வரைக்கும் நான் இப்போ வரைக்கும் செக் பண்ணிட்டேன், இந்த வெப்சைட் வந்து சர்வர் பிஸியாக இருக்குது, சர்வர் வந்து நாட் ரீச்சபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னும் ஒரு 1 மணிக்கு அப்புறம் தான் அப்ளிகேஷன் ஆக்டிவேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 1 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு அஃபீஷியலாக ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ஒரு PDF ஃபைல் வந்து கிடச்சிரும். அதில் வந்து உங்களுக்கு கிளியர் இன்ஃபர்மேஷன் போட்டிருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18, கிட்டத்தட்ட 1 மாதம் உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். 10th பாஸ், அதை ஃபாலோ பண்ணி கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த ஜாபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.